தூத்துக்குடி மக்களை சந்திக்கிறதுக்காக அங்க போன சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்ச வரவேற்பு தான் இது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி 100 நாளுக்கு மேல நடந்த போராட்டத்துல கடைசி நாள் கலவரம் ஏற்பட்டு போலீஸோட துப்பாக்கி சூட்டுல பல மக்கள் இறந்து போனாங்க. பல பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. இப்ப தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற மக்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேர்ல போய் மீட் பண்ணிருக்காரு. காலையில 9 மணிக்கு சென்னையில இருந்து தூத்துக்குடி கிளம்பினவரு 10 மணிக்கு அங்க ரீச் ஆகி ஏர்போர்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் ஓபன் வேன்ல மக்களை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏர்போர்ட்லயே மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தாங்க. அங்க போய் காயமடைஞ்ச மக்களை சந்திச்சு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தவரு இனி அடுத்தபடியா இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்ல உயிரிழந்த மக்களோட உறவினர்களை மீட் பண்ண போறாராம். சூப்பர் ஸ்டார் அவரோட அரசியல் பிரவேசம் பத்தி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைமா மக்களை மீட் பண்றாரு. காலையில தூத்துக்குடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி இதை பத்தி அவர் பேசும்போது துப்பாக்கி சூட்ல இறந்து போன மக்கள், அந்த ப்ரொட்டஸ்ட்ல காயப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அதோட ஒரு ஆக்டரா என்ன பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. பட் தூத்துக்குடி சம்பவத்துக்கு காரணம் திமுக தான்னு சொல்லி சட்டசபையில தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாமே அரசியல், அவங்கள இவங்க குத்த சொல்றதும் இவங்கள அவங்க குத்த சொல்றதும், சிங்கம் அப்பப்பதான் பின்னாடி திரும்பி பார்க்கும், அதே மாதிரிதான் நம்மளும் அப்பப்ப பின்னாடி திரும்பி பார்க்கலாம், ஆனா எப்ப பார்த்தாலும் பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு இருந்தோம்னா முன்னாடி போக முடியாது, இந்த மாதிரியான அரசியல் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட காலா வர June 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பட் இந்த படத்தை கர்நாடகால ரிலீஸ் பண்ண அங்க இருக்கிற திரைப்பட வர்த்தக சபை தடை விதிச்சிருக்காங்க. காவிரி மேலாண்மை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவரோட கருத்தை தெரிவிச்சதை தொடர்ந்து அவரோட படங்களை கர்நாடகால ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. காலா படத்துக்கு எதிராகவும் 11 அமைப்புகள் போராட்டம் நடத்த போறதா அறிவிச்ச நிலையில இப்ப கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை காலாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. காலையில தூத்துக்குடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி மீடியா கிட்ட பேசின சூப்பர் ஸ்டார் கிட்ட இது பத்தியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, திரைப்பட சங்கம் இதுல தலையிட்டு ஒரு நல்ல முடிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சிம்பு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு இவரு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. அந்த வருத்தம் இருக்கும், யார் யாரோ இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வராங்க, எல்லா டேலண்டுமே இருக்கும் அவருக்கு. ஒரு டைரக்டருக்கான ஸ்கில்லும் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஸ்கில்லும் இருக்கும், சகல கலா வல்லவன்.